அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜுக்கான பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதுக்கான லிங்க்ஸு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் 11. இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வரைக்கும் 10 மாடல் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது 11வது மாடல் பார்க்க போகிறோம். 16 கிராம் என்பது 8 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 16 கிராம் என்பது 8 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதல்ல இந்த மாதிரி கொஸ்டினில் கிராம் கிலோகிராம் இதை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறணும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1000 கிராம் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 8000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ அப்போ 16 / 8000 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதனால் 100 போடுறோம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 16 இந்த 80 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 4 × 16 இது 20. இப்போ இந்த 4 இந்த 20 கேன்சல் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 கிடைக்குது. ஸோ அப்போ 1/5 அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. இந்த 1/5 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 0.2% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் 0.2%. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ 16 கிராம் என்பது 8 கிலோகிராமில் எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 0.2%. சரி, அடுத்த கணக்கு போவோம். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. போன கணக்கு மாதிரியே தான், ஒரு 1 கிராம் கொடுத்துருக்காங்க, 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 18 / 7.2 கிலோகிராம் அப்போ 7200 எடுத்துக்கோங்க. இன்ட்டு 100 போட்டு இதையும் கேன்சல் பண்ணுறோம். இதை பண்ணிங்க அப்படின்னா 1 இது 4 போகும். அப்போ ஈக்குவல் டு 1/4. இந்த 1/4 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.25%. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 0.25%. ரொம்ப முக்கியமான கணக்கு, நிறைய முறை நம்ம டிஎன்பிசி தேர்வில் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான செல்ஃப் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்ய வேண்டிய கணக்கு. 90 கிராம் என்பது 3 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 90 கிராம் என்பது 100 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 90 கிராம் அப்படிங்கிறது 3 கிலோவில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை செஞ்சு இதுக்கான ஆன்சரை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த மாடல் 12. ஓர் எண்ணின் 10% என்பது 25 எனில் 50% என்ன? ஓர் எண்ணுடைய 10% அப்படிங்கிறது 25 சொல்கிறாங்க, அதில் 50% அப்படின்னா என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். 10% அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணு 50% எவ்வளவு? அவ்வளோதான், சிம்பிள் தான். 10% 25, அப்போ 50% எவ்வளவு? இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 25 மீதி 2 × 10 = 12. அப்போ 125 தான் பார்த்தீங்க அப்படின்னா 50% அப்படிங்க. சரிங்களா? ஒரு எண்ணின் 25% என்பது 250 எனில் 75% என்ன? 25% எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250 கொடுத்துருக்காங்க. கேட்குறது 75% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ போன கணக்கு மாதிரியே தான். அப்போ 25 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250. 25% எவ்வளோ அப்படின்னா 250 கொடுக்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 75% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 1 இது 3 போகும். அடித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 750 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 750. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 750.
இதுக்கான செல்ஃப் ஆக்டிவிட்டி ஸோ ஒரு எண்ணின் 30% என்பது 60 எனில் 75% என்ன, 30% 60% கொடுத்துருக்காங்க. அப்போ 75% என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை சென்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாரி கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த மாடல் 13. இரண்டு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40%, சிறிய எண் 48 எனில் பெரிய எண் என்ன. ரெண்டு எண்களுடைய வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய எண் எவ்வளோ, பெரிய எண்ணில் 40% அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இனி சிறிய எண் 48 எனில் அந்த பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 100%, அதில் வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40%. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னா 60%. இந்த 60% எவ்வளோ அப்படின்னா 48. அப்போ அந்த பெரிய எண் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 60 தான் எவ்வளோ வருது அப்படின்னா 48 வருது. இன்ட்டு எவ்வளவு அப்படின்னா 100 சரிங்களா. ஒரு 0க்கு ஒரு 0, இதையும் இதை 48 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 8. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 80 சரிங்களா. அப்போ பெரிய எண் எவ்வளோ அப்படின்னா 80. பெரிய எண் 48, பெரிய எண் வந்து 80. இரண்டு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 30% ஆகும், சிறிய எண் 350 எனில் பெரிய எண் என்ன. அதே மாதிரி தான் போன கணக்கு மாதிரியே தான். அப்போ 100%, அதில் 30% போச்சு அப்படின்னா மீதி நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 70%. அந்த 70% தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 350 சரிங்களா. ஸோ 70 எவ்வளவு அப்படின்னா 350. அப்போ அந்த 100ங்கிறது எவ்வளவு, இதையும் கேன்சல் பண்ணுறோம், 7 இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 500 சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய எண். அப்போ சிறிய எண் எவ்வளவு அப்படின்னா 350, பெரிய எண் எவ்வளவு அப்படின்னா 50 சாரி 500 சரி. அடுத்து உங்களுடைய செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ், இரண்டு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40% எனில் சிறிய எண் வந்து 42 எனில் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த போன மாடல் மாதிரியே செஞ்சு இதுக்கான ஆன்சராக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அது மாடல் நம்பர் 14. ஒரு காரின் விலை 20,000, அதன் விலை 20% குறைக்கப்பட்டால் அதன் புதிய விலை என்ன. ஒரு காரோட விலை வந்து 20,000 சொல்லிட்டாங்க, அதோடைய பர்சன்டேஜ் வந்து 20% வந்து தள்ளுபடி குறைக்கப்படுகிறது, இனி புதிய விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 100% இருந்த கார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 20% வந்து குறைச்சிட்றாங்க. குறைச்சா அப்போ டோட்டல் எப்போ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 80% வந்துடுது. அப்போ நமக்கு தெரியும் 20,000 என்ட்டு 80% என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16,000. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காரோடைய புதிய விலை. 20,000 விற்ற காரு 20% தள்ளுபடி பண்ணுறாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ மாறியுது அப்படின்னா 80% மாறியுது. அந்த 80% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 16,000 கிடைக்குது. ஒரு வீட்டின் விலை 50,000, அதன் விலை 30% குறைக்கப்பட்டால் புதிய விலை என்ன. அதே மாதிரி தான் 100% இருந்ததில் 30% குறைச்சிட்றாங்க. குறைச்சா அப்போ அந்த வீட்டோட வேலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 70% மாறுது. ஸோ 50,000 70% எவ்வளோன்னு பார்த்தா போதும். 50,000 இன்ட்டு என்ன அப்படின்னா 70% டிவைடட் பை 100. ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 35,000. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போது ஒரு வீட்டோடைய 50,000 மதிப்பை 30% குறைச்சோம் அப்படின்னா அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் புதிய விலை 35,000 அப்படின்னு வருது. அதுக்கான செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு வீட்டோட விலை 10,000, அதன் விலை 40% குறைக்கப்பட்டால் புதிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை செஞ்சு இதுக்கான ஆன்சரை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த மாடல் 15. ஒரு உலோகக் கலவையில் 20% காப்பர், 30% தங்கம், மீதி நிக்கல் உள்ளது. 30 கிலோகிராம் உள்ள இந்த உலோகக்கலவையில் உள்ள நிக்கல் எவ்வளவு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 20% என்ன இருக்குது அப்படின்னா காப்பர் இருக்குது, 30% தங்கம் இருக்குது, மீதி இருக்கிறது என்னது அப்படின்னா நிக்கல் இருக்குது. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் நிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல காப்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா காப்பர் 20% இருக்குது, நிக்கல் சாரி தங்கம் 30% இருக்குது. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50% இருக்குது. அப்போ 100% 50% போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா மீதி 50%. இந்த 50% என்னது அப்படின்னா நிக்கல் அப்படிங்கிறது சரிங்களா.
அப்போ டோட்டல் உலோகக்கலவை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 கிலோ இருக்குது. இதில் 50% எவ்வளவு அப்படி பார்த்தா நம்ம நிக்கலோட அளவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ. அப்போ டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னா நமக்கு ஆன்சர் 15. அப்போ இந்த உலோகக்கலவையில் நிக்கல் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 15 கிலோ இருக்குது. சரிங்களா, முதல்ல வந்து காப்பர் 20, இது 30 இருக்குன்னாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டி அதை கழு 100 கழிச்சிட்டோம் அப்படின்னா 50%. இந்த 50% தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலோகக்கலவையில் இருக்க நிக்கலுடைய அளவு. அடுத்து, ஒரு உலோகக்கலவையில் 10% காப்பர், 20% தங்கம், மீதி நிக்கல் உள்ளது. 60 கிலோகிராம் உள்ள இந்த உலோகக்கலவையில் உள்ள நிக்கல் எவ்வளவு? இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு இதில் 10% வந்து காப்பர் இருக்குன்றாங்க, இன்னொரு இதில் 20% தங்கம் இருக்குது அப்படின்றாங்க, மீதி பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மொத்த உலோகக்கலவை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60 கிலோகிராம் இருக்குன்றாங்க. சரிங்களா, ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 10, காப்பர் ஒரு 10% இருக்குது, தங்கம் வந்து ஒரு 20% இருக்குது, டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 30% இருக்குது. ஸோ அப்போ 100%ல் இது இந்த ரெண்டும் 30 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 70% அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அந்த 70% தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 கிலோவில் இருக்க நிக்கலுடைய அளவு. சரிங்களா, அப்போ 60 × 70% / 100. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அரையலாம் 42. அப்போ இந்த உலோகக்கலவையில் எவ்வளவு நிக்கல் இருக்குது அப்படின்னா 42 கிலோ நிக்கல் இருக்கிறது. செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு உலோகக்கலவையில் 30% காப்பர், 40% தங்கம், நிக்கல் மீதி நிக்கல் உள்ளது. 500 கிலோகிராம் உள்ள இந்த உலோகக்கலவையில் உள்ள நிக்கல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. போன கணக்கு மாதிரியே செஞ்சு அதுக்கான ஆன்சராக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும்